டைட்டில் வந்து முத்துக்கு முத்தாக ஜொலிப்பது யாருடைய பாசம்? பெற்றோர் பிள்ளை பாசம், கணவன் மனைவி பாசம், சகோதரன் சகோதரி பாசம், மாமியார் மருமகள் பாசம், தாத்தா பாட்டிகளின் பேரப்பிள்ளைகள் பாசம், நண்பர்கள் பாசம், காதலர்கள் பாசம், இதை தாண்டி ஏதியா பந்த பாசம், எல்லாம் வெளி வேசையா, அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கும் சில பேர் வந்திருக்காங்க. இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் அம்மா அப்பா பாட்டி தாத்தான்னு யாராவது ஒருத்தர் இல்லாம இருப்பாங்க. ஆனா ஃப்ரெண்ட் இல்லாத ஒரு மனுஷனை கூட நம்ம இங்க பார்க்க முடியாதுங்க. உலகமே நம்ம காலுக்கு கீழே இருக்கும். எப்ப தெரியுமா? நம்ம ஃப்ரெண்ட் கை நம்ம தோள் மேல இருக்கும் போது. ஐயா, எங்க குடும்பத்துல ரெண்டு பெரியவங்க இருந்தாங்க. ரெண்டு பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுல ஒருத்தருக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கு, ஆனா மாப்பிள்ளை இல்ல. என்ன செய்ய தெரியாம அவர் தான் நண்பன் கிட்ட புலம்புறாரு. அந்த நேரத்துல அவர் நண்பன் தான் ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கொடுக்கிறாரு. கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி இவருக்கு ஏதோ ஒரு பண கஷ்டம், கொஞ்சம் பணம் தேவைப்படுது. என்ன பண்ண தெரியாம இதையும் அவர் நண்பன் கிட்ட சொல்றாரு. அப்ப அவர் நண்பன், டேய் என்னடா இவ்வளவு பணம் தானே, நான் தாரேன், நம்ம பொண்ணு கல்யாணத்தை நம்ம நடத்துவோம்னு சொல்லி பண உதவி செஞ்சு கொடுக்கறாருங்க. கல்யாணத்தன்னைக்கு காலையில இவர் வாசல்ல நின்னுக்கிட்டு வர்றவங்களெல்லாம் வாங்க வாங்கன்னு கேக்குறாரு. ஆனாலும் இவருக்கு ஒரு சின்ன சங்கடம், தனக்கு உதவி செஞ்ச நண்பன் இன்னும் வரல. தாலி கட்டுற நேரம் நெருங்கிருச்சு. இவர் அங்க மேடைக்கு கூப்பிட்டாங்க, இவரும் போயிடுறாரு. தாலி கட்ட போறாங்க, அப்பவும் வாசலை எட்டி பாக்குறாரு, தான் நண்பன் வந்துட மாட்டாரான்னு. வரல. கல்யாணமே முடிஞ்சிருச்சு. இவர் போன் அடிக்காரு, டேய் கல்யாணமே முடிஞ்சிருச்சுன்னு எங்கடா இருக்கேன்னு. அதுக்கு அவர் ஃப்ரெண்டு சொல்றாரு, நான் இங்க கீழே டைனிங் ஹாலில் தாண்டா இருக்கேன் அப்படின்னு. டைனிங் ஹாலில் இவன் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்க்கறாரு. பட்டு வேட்டி கசங்காம சேலை மடிப்பு களையாம சொந்தோன்னு சொல்லிக்கிட்டு வந்தவங்க நான் ஸ்டேஜில் நிற்க, மாப்பிள்ளை பார்த்து கொடுத்து தாலி செய்ய தாம்பழத்தில் பணமும் வச்சு வாசல்ல வாழமரம் கட்டுற வரைக்கும் கூட நின்ன நண்பன் அங்க எச்சியலை எடுத்துட்டு இருக்காரு சார். செகண்டுக்கு செகண்ட் மாறுறவங்க தான் அங்க சொந்தம், செத்தாலும் மாறாதவங்க சார் எங்க ஃப்ரெண்ட்ஸு. அம்மாங்கிறவா கடவுளுக்கு நிகரான வரம், நண்பன் அந்த கடவுளுக்கு கூட கிடைக்காத வரவங்க. கார்கில் போர், கார்கில் போர்னு ஒன்னு நடந்துச்சு. அந்த கார்கில் போர்ல எதிரி நாட்டு படைகள் நம்ம நாட்டு வீரர்களை தாக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வீரர் ஒருத்தர் குண்டடிப்பட்டு கீழே விழுந்துறாரு. இதை பார்த்த அவரோட நண்பர், ஐயோ நம்ம ஃப்ரெண்டு கீழே விழுந்துட்டானே, அவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கமாண்டர் கிட்ட போய் நிற்கிறார். சொல்றார், சார் என் ஃப்ரெண்டு கீழே விழுந்துட்டான், அவனை நான் காப்பாற்றணும், எனக்கு ஆர்டர் கொடுங்கன்னு கேட்குறாரு. கமாண்டர் சொல்றாரு, முடியாது, இங்கே எதிரிகள் அதிகமாக தாக்குறாங்க, நீ இங்கே நின்று தான் சண்டை போடணும், அப்படியே நீ போய் பார்த்தானா அவன் செத்து கிடப்பான் வேண்டாண்டாங்கிறாரு. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு சொல்றாரு, இல்ல சார் நான் போயே தீர்வேன் சொல்லி கமாண்டர் பேச்சையும் மீறி தான் நண்பர் இருக்கிற இடத்துக்கு போறாரு சார். ஃப்ரெண்டை தூக்கி தான் தோல்ல வச்சுக்கிட்டு ஓடி வராரு. அப்போ எதிரிகள் இவரையும் சுட, இவரு கால்ல அடிபட்டுது, கால்ல குண்டடி பட்டிருக்கு, தோல்ல தான் நண்பர் இருக்கான், அப்பவும் எதிரிகளை சுட்டுக்கிட்டே தான் இருக்கிற இடத்துக்கு வராரு சார். வந்து தான் தோழனை கீழே தான் போட்டிருக்கிறாரு. அந்த ஃப்ரெண்டு இறந்து போயிட்டாரு. இதை பார்த்துட்டு கமாண்டர் சொல்றாரு, நான் தான் சொன்னல அவன் எப்படி இறந்துருப்பான், இப்போ உனக்கு காலில் அடிபட்டது மட்டும்தானே மிச்சோன்னு. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு சொல்றாரு, இல்லை சார் நான் பார்க்கும்போது என் ஃப்ரெண்டு உயிரோடு இருந்தான், அவன் என்ன தெரியுமா சொன்னான், டேய் என்னை காப்பாத்த நீ என எப்படி வருவேன்னு எனக்கு தெரியுண்டான்னு சொன்னான் சார். இங்க இருக்கு சார் நட்போட பாசம். போர் வீரரை பற்றி சொன்ன உடனே, நேற்று இங்கே வர்றதுக்கு முன்னால் நான் அந்த பாஃப்டான்னு சொல்லி இந்த ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் இதெல்லாம் சொல்கிற ஒரு இன்ஸ்டியூட்டு, அதில் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் அதுக்கு வந்து நான் கிளாஸ் எடுக்கிறது வழக்கம். அங்கே அந்த ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட வந்து சின்ன ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சுருந்தேன். மெட்ராஸில் வெள்ளம் வந்திருக்கு இல்லையா, அந்த பேக்ரவுண்டை வச்சுக்கிட்டு எழுதியிருந்தேன். ஒரு சம்சாரம் வந்து புருஷங்கிட்ட வந்துட்டு, ஏயா உனக்கு என்னையே ஆச்சு, ஏ இடுப்பளவுக்கு தண்ணி வந்துருச்சு, எல்லாம் அதையும் இதையும் வீட்டில் இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு இருக்கிறான், நம்ம குழந்தைய விட்டு போட்டு எழுத்து விட்டு குழந்தைய போய் தூக்கிட்டு இருக்கே, உனக்கு என்னையே ஆச்சு அப்படின்னா. அதுக்கு அந்த புருஷங்காரன் வந்து ஒரு பதில் சொன்னான்,
அந்த பதில் கேட்டுடனே அந்த சம்சாரம் வந்து புருஷன் பேர் சொல்லக்கூடாது, இருந்தாலும் பொண்ணையா அப்படின்னு வாயார புருஷனை கூப்பிடணும் போல் கண்ணில் தண்ணியோட சந்தோஷப்பட்டா அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு, என்ன சொல்லியிருப்பான் புருஷன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது ரொம்ப நேரம் பசங்க மண்டை உடைச்சிட்டு இருந்தாங்க, இதாக இருக்கும் அதாக இருக்கும் இதாக இருக்குன்னு. அப்புறம் கடைசியில் நானே சொன்னேன், எதுக்கியா நம்ம குழந்தை விட்டு போட்டால் அந்த குழந்தைய போய் தூக்குற அப்படின்னு சொல்லும்போது, அவன் வந்து மிலிட்ரிக்கு போயிருக்கிறவன் குழந்தடி. நாட்டில் எவ்வளவோ சங்கங்கள் இருக்கு, நாங்கள் புதுசாக இப்போ ஒரு சங்கம் ஆரம்பிக்க போகிறோம். என்ன சங்கம்னா, மனைவிக்கு மரியாதை கொடுக்கும் கணவன்மார்கள் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் ஆரம்பிக்க போகிறோம். அந்த சங்கத்துக்கு தலைவராக யாரை போட போகிறோம் தெரியுங்களா? சொல்லுங்க. உங்களை தான் போட போகிறோம். உலக வரலாற்றிலேயே ஒரு தாய் தான் தன்னுடைய குழந்தைக்கு தாலாட்டு பாடுவான், ஆனால் ஒரு கணவன் தாயாக மாறி மனைவிக்கு தாலாட்டு பாடினார் என்று சொன்னால் அது நம்ம புரட்சி திலகம் மட்டும்தான். ஏன் கண்ணுக்கு ஒரு நிலவா உன்னை படைச்சான், ஓ நெஞ்சுக்கு ஒரு உறவா என்ன படைச்சான், தினம் தாயாக உன்னை நான் தாலாட்டுவேன், தினம் ஆறாரோ ஆறிரோ நான் பாடுவேன், இப்பவும் எப்பவும் சீராட்டுவேன். கணவன் மனைவிக்கு இணையான பாசம் அந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லைங்க. கடலூர் மாவட்டத்தில் 15 நாள் லீவ் விட்டாச்சு, 15 நாள் பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட்டு பள்ளிக்கூடம் திறக்குது. நானும் எங்கள் ஹெட்மாஸ்டரும் ஆஃபீஸ் வாசலில் நின்றுட்டு இருக்கிறோம். 2 8வது படிக்கிற பசங்க எங்களை கிராஸ் பண்ணி வர்றான். அவன் வர்றவன் என்னையும் ஹெட்மாஸ்டரையும் பார்த்துட்டு சொல்கிறான், மாப்பிள்ள இவ்வளவு வெள்ளம் மழையிலையும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்றும் ஆவலை படுறான்னா. நான் ஹெட்மாஸ்டர் பார்க்குறேன், ஹெட்மாஸ்டர் என்ன பார்க்குறாரு, சார் பசங்கன்னா அப்படி தான் இருப்பான், நீங்கள் போய் பாடம் நடத்துங்க சார்னார். நான் பாடம் நடத்தலான்னு போகிறேன். உள்ளே போன உடனே ஒரு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கடா, நீங்கள்லாம் வளர்ந்து படித்து பெரிய ஆளாகி இந்தியாவுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணுங்கிறேன். அதுக்கு ஒருத்தன் கேட்குறான், ஏன் சார் இந்தியாங்கிறது நல்ல பேர் தானே, அதையா மாத்துறீங்கன்றான். என்ன கொடுமையாக இருக்குது. இப்போல்லாம் போகிற இடங்களில் கணவனுக்கு இப்படிலாம் பிரச்சனைகள் இருந்தாலும் சாயந்தரம் வீட்டுக்கு வந்தால் மனைவி முகத்தை பார்த்து சிரிக்கும் பொழுது அடேப்பா எவ்வளவு சந்தோஷம், ஆனால் சிரிக்கும்போது ஜாக்கிரதையாக சிரிக்கணுங்க. வீட்டுக்கு வந்த உடனே கதவை திறந்தால் முகத்தை பார்க்குற மனைவி முகத்தை பார்த்த உடனே சிரித்தேன் அப்படின்னு. அதுக்கு என் பொண்டாட்டி சொல்கிறான், ஆ ஆ எங்கள்லாம் பார்த்தா உனக்கு சிரிப்பாக தான் இருக்கும்னா. சிரித்ததுக்கு வீட்டில் அப்பா பையனை திட்டிடுவார், அவன் திட்டுறதுக்காக அழுவான் பையன், அம்மா அவனை மடியில் போட்டுக்கிட்டு தூ விடிய விடிய அழாத மகனே தூங்கு அழாத மகனே தூங்குன்னு சொல்கிறது தாய் பாசம். ஆனால் தகப்பன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, பையனை திட்டிட்டு நம்ம திட்டமே பையனன்னு சொல்லி ராத்திரி புறா மனசுக்குள்ளேயே அழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு உள்ளம் தான் அப்பாவோட உள்ளம். உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சி உரு கொலைஞ்சது யாரு, இந்த உலகத்திலே அப்பனை போல ஒருத்தனுண்டா கூறு, ஐயனாறு மதுரை வீர ஆயிரண்டா சாமி, ஐயனாறு மதுரை வீர ஆயிரண்டா சாமி, எங்க அப்பனை போல அன்பு கொண்ட ஆண்டவனை காமி. உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சி உரு கொலைஞ்சது யாரு, இந்த உலகத்திலே அப்பனை போல ஒருத்தன் உண்டா கூறு. ஒரு குடும்பம் நல்லா இருந்தால் ஊர் நல்லா இருக்கும். அதனால் கணவன் மனைவி பாசத்தை போற்றுங்கள். கணவன் மனைவி பாசம்தான் இருப்பதிலேயே முத்துக்கு முத்தாக ஜொலிக்கின்ற பாசம் என்று புரிஞ்சுக்கிறீங்க. புனிதமான காதல் பத்திங்க, எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்த ஒருத்தனும் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்த ஒருத்தியும் ஒருத்தேர் மேலே ஒருத்தர் ஒருத்தேர் மேலே ஒருத்தர் வைக்கிறாங்க பாருங்க சார் பாசம், அதுதான் சார் உண்மையிலேயே முத்துக்கு முத்தா ஜொலிக்கக்கூடிய பாசம். இப்படிதான் ஒரு பொண்ணு அங்கேருந்து அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கிறான், இங்கேருந்து ஒரு பையன் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கிறான்,
ரெண்டு பேருக்குமே ரெண்டு சைடுலுமே இடம் இருக்கு. இடமே இருந்தாலும் இல்லாத மாதிரி இடிச்சுக்கிற மாதிரி வருவாங்க, ஆனால் இடிக்க மாட்டாங்க. அப்படியே கிராஸ் பண்ணி போகும்போது இவன் சுண்டு வரலும் அவ சுண்டு வரலும் டச் பண்ணும்போது அப்படியே ஒரு பல்ப் எரியும் பாருங்க சார், அங்கே ஆரம்பிக்கு சார் காதல். சார் ஒரு நிமிஷம், இப்போ தாங்க லேசாக அப்படி முட்டி இருக்காங்க, அதுக்குள்ள ஒரு நிமிஷம் உள்ள வந்தீங்கன்னா எப்படிங்க? சுண்டு வரல் பட்ட உடனே என்ன எரியுது? பல்ப் எரியுது. பல்ப் எரியதெல்லாம் செய்யும், ஏன்னா இடிச்சது எலக்ட்ரிஷியன் அல்ல. நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா? ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? இறந்த பின்னே கருவறைக்குள் செல்ல முடியுமா? பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை தெரிய முடியுமா? இந்த காதல் எங்கேயா பாசமா இருக்கும்? அதுவும் வேசந்தாயா. இப்படிதான் ஒரு புள்ள அவனோட ஆளை பார்க்கறதுக்காக போறா. பார்த்துட்டு சொல்றா, நாளைக்கு எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு, நாளைக்கு நீங்க கண்டிப்பா வந்துடணும், எல்லா செமஸ்டர் எக்ஸாமும் உங்களை பார்த்துட்டு போய் தான் டெஸ்ட் எழுதியிருக்கேன், பாஸ் ஆயிட்டேன், நாளைக்கு நீங்க வந்துடணும்னு சொல்றா. 10 மணிக்கெல்லாம் வர சொல்லியிருக்கா, ஆனா இவன் 8 மணிக்கெல்லாம் போய் காலேஜில் காத்திருக்கிறா. அவனுக்கு பிடிச்ச பிங்க் கலர் சுடிதாரை போட்டுட்டு, அவன் வாங்கி கொடுத்த ரோஸ் எடுத்து அழகா தலையில வச்சுக்கிட்டு, குட்டியா ஒரு பொட்டு வச்சுக்கிட்டு அவனுக்காக காத்திருக்கிறா. ஒருத்தருமே காணும், 8 மணி ஆயிடுச்சு, 9 மணி ஆயிடுச்சு, 10 மணிக்கு பார்த்தா தூரத்துல காலேஜ் கேட்ல ஒருத்தர் நிக்கிறான். பார்த்தா அவளோட ஆளு வேகமா போயிட்டு கேக்குறா, அடி என்னங்க இவ்வளவு லேட்டா வந்திருக்கிறீங்க, டெஸ்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சுலன்னு சொல்லிட்டு. அப்ப அவன் சொல்றான், அடி லூசு, நான் 8 தாண்டி படிச்சிருக்கிற, நீ காலேஜெல்லாம் படிக்கிற, நீ நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும்னு என் குலதெய்வ கருப்பசாமி போய் கும்பிட்டு உனக்காக பிரசாதம் எடுத்துட்டு வந்தேன் சொல்லி கொடுத்தான் பாருங்க சார். அவ கண்ணில் அப்படியே கண்ணீர் வருது. இன்னைக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பேப்பர்ல ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க, என்னன்னு தெரியுமா? கால்கள் இழந்த காதலியை கரம் பிடித்த காதலன் அப்படின்னு போடுந்தான். அடி என்னடா இது புது நியூஸா இருக்கேன்னு தொடர்ந்து பார்த்தா, இவன் இந்த பிள்ளையை துரத்தி துரத்தி லவ் பண்ணியிருக்கிறான், அது அடிச்சு அடிச்சு வரட்டி விட்டு இருக்குது. கடைசியில் என்ன ஆயிடுச்சு, வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் பார்த்துருப்பாங்க போல இருக்கு, பூவெல்லாம் வச்சுட்டு போயாச்சு, நகை எடுத்துட்டு அந்த பொண்ணுக்கு திரும்பி வந்திருக்காங்க, வர வழியில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போல இருக்கு. என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பொண்ணுக்கு காலும் போயிடுச்சு, அந்த ரைட் சைடு ஷோல்டரும் இறங்கிடுச்சு. அங்கே மாப்பிள்ளை வீட்டில் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நொண்டி பொண்ணை கெட்டுறதுக்கு ஒன்று எங்களுக்கு அவசியம் இல்லை, எனக்கு இந்த பொண்ணை தேவைன்ட்டு போயிட்டாங்க போல இருக்கு. இங்கே அம்மா வீட்டில் சொல்லியிருக்கிறாங்க, கூட நாளும் நகை போடுறோம், கூட கொஞ்சம் ரொக்க நாள் தரும், தயவு செய்ய எங்கள் பொண்ணை கெட்டுக்குங்கன்னு. இந்த நொண்டி பொண்ணை நான் கெட்ட மாட்டேன், அவன் போயிட்டான், அந்த லவ் பண்ண பார்த்தீங்களா அவன், இது பாருங்க தயவு செஞ்சு இப்போமா அது உங்கள் பொண்ணை கெட்டி கொடுத்துருங்க எங்களுக்கு, நான் அவளை செல்லமாக வச்சு பார்த்துக்கிறேன், புள்ள மாதிரி வச்சு பார்த்துக்கிறேன், தயவு செஞ்சு இன்னொருத்தவங்களுக்கு கெட்டி கொடுத்துறாதீங்கன்னு சொன்னால், இவன் வேண்டாம் தூக்கி வீசினவனை கூட வேணும்னு தூக்கி சுமக்குது பார்த்தீங்களா சார், அங்கே இருக்கு சார் காதல். காதலில் காத்திருக்கிறது ரொம்ப சுகம், அதுலேயும் காதலிக்காக காத்திருக்கிறது ரொம்பவே சுகம். இப்போ தான் ஒரு பொண்ணு 7 இயர்ஸ் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறா, பெற்றவங்க சம்மதத்தோடு தான் கல்யாணம் முடிக்கணுன்றது அவளுடைய எய்ம் சரிங்களா. இந்த பையன் வீட்டில் கேட்டிருக்கிறா, கெட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அச்சோ பாவம், 7 இயர்ஸ் ஆகி, அப்புறம் 8 இயர்ஸ், 9 இயர்ஸ் ஆயிடுச்சு, 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. அவளை தர்ச்சியில் பார்க்குறேன், ஏய் நீ இந்த மாதிரி லவ் பண்ணியடி மேரேஜ் பண்ணிட்டேன்னு கேட்குறேன். அதுக்கு அந்த புள்ள சொல்லுது, எடி வீட்டில் வந்து கேட்டாங்க, அப்பா கெட்டித்தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால என்ன பண்ணிட்டாங்க, அக்கா ரெண்டு பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, இப்போ தங்கச்சி கூட மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்கடி அப்படின்னு சொன்னா. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்போ 2 மந்த்ஸ் பேக் வீட்டில் வந்து ஒரு இன்விடேஷன் வந்திருந்து, அடி என்னடான்னு சொல்லி பார்க்குறேன், அதே பொண்ணு எனக்கு இன்விடேஷன் அனுப்பியிருக்கிறா, மலர் எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான், நீ தாராளம் என் கல்யாணத்துக்கு வரான்னு சொல்லி உள்ள ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் எழுதி வச்சிருந்தா. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த பொண்ணு 3 விஷயத்துல ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டோட இருந்தா. ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா, லவ் பண்ணவனை கெட்டணும்னு இருந்தது. ரெண்டாவது என்ன தெரியுமா, பெத்தவங்க சம்மதத்தோடு தான் கெட்டணும்னு இருந்தது. 3வது 10 வருஷம் லவ் பண்ணியும் பிரிஞ்சு போகாமல் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்தாங்க பார்த்தீங்களா, அங்கே இருக்கு சார் காதல். ஏங்க காதலன் காதலி பாசம், பெத்த தாய் தவப்ப அதே மாதிரி கூட பிறந்த அண்ணன் தம்பி சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள்லாம் இருக்குது, இவாள் இவாள் இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு காயை ஓடிடுவாங்களாம். நீங்கள் போனதுக்கப்புறம் நாங்கள் எவ்வளோ வேற என்னத்தை மரியாதை இல்லாமல் இருக்கோம். ஏங்க நீ ஓடுதியே, கல்யாணம் கட்டிட்டு வந்த எனக்கே சரியா சீர்சனம் தரலையே, ஓடி போன உனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கல்யாணம் முடிச்சா அந்த ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா உனக்கு சீர்சனை கொடுப்பாரா, பொங்க முடி கொடுப்பாரா, தீபாவளிக்கு அந்த துணிமணி எடுத்து கொடுப்பாரா, இல்ல உன் பிள்ளைக்கு பிறந்தா தாய் மாமன் உறவுன்னு அடுக்க போனாதான் வருவாரா? காதலிச்சு கல்யாணம் கேட்டனா சீர்சனத்து கிடைக்காதான், நகை நட்டு கிடைக்காதான், அது கிடைக்காதான், இது கிடைக்காதான். ஏய் எதுவுமே வேண்டாம் ஐயா, எங்களுக்கு மனசு மட்டும் போதும் தானே, நாங்கள் போகிறோம், இதெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு. நான் இன்னைக்கு வீட்டு வாசலில் உட்காந்துருக்கேன், கீரைக்காரி போனான், என் வீட்டுக்காரி சொன்னா, ஏங்க அந்த கீரைக்காரியை கூப்பிடுங்கண்ணா, நானும் ஏன் கீரை வாங்கம்மா அப்படின்னேன். கீரைக்காரி வந்தா உடனே போய் சொலவு எடுத்துகிட்டு போய் கீரையை வாங்கினான்,
கீரை வாங்கினதுக்கு அப்புறம் ஏ நான் வாசலில் உட்காந்துருக்கேன், ஏங்க இந்த கீரையை ஆஞ்சு கொடுங்கங்கண்ணா. அது என்ன என்கிட்ட எனக்கு அய தெரியாத அப்படின்னு. அப்போ கடைஞ்சி வச்சா மேய தெரியுமாங்க. சரி இது விடுங்கண்ணா. அடுத்தளவு ஒரு பிச்சைக்காரன் வந்தான். அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா. அண்ணா நான் எனக்கு கோவம் இல்லை, வாசலில் குத்துக்கள் மாதிரி நான் குத்த புருஷங்காரன் நான் குத்த வச்சுருக்கேன், உள்ள நல்ல பொம்பளையை கூப்பிடுதாண்ணே, நீ அதுக்கு தானே குத்த வச்சுருக்காங்க. இதை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே என் வீட்டுக்காரி ஒரு தட்டில் இட்லி சட்னி எள்ளு மொளோடு எல்லாம் வச்சு கொண்டு வரா. கொண்டு வந்து பிச்சைக்காரன்ட்ட தான் அப்படின்னு சொல்லி பிச்சை போட போகிறா. பிச்சைக்காரன் தட்டை பார்க்கான், இட்லியை பார்க்கான், சட்னியை பார்க்கான், மொளோடியை பார்க்கான், என் பொண்டாட்டி மோரையும் பார்க்கான். பார்த்துட்டு சொல்லுதான், ஏங்க இது காலையிலேயே நான் இடியாப்பமும் பாயாவும் சாப்பிட்டுட்டேன், இது எனக்கு வேண்டாம், ஒரு 10 ரூபா இருந்தால் போடுங்கண்ணா. உடனே உனக்கு வேண்டாமா சரி போ அப்படின்ட்டு அப்படி போகிறவ சும்மா போடுதுனே, ஏங்க பிச்சைக்காரனுக்கு வேண்டாமா நீங்கள் சாப்பிடுங்க. பிச்சைக்காரனை விட புருஷங்காரன் கேவலமாக இருக்குமா? இப்படிப்பட்ட கணவன் மனைவி பாசம் எங்கம்மா பாசம் இருக்கு? எல்லாம் வேஷமாக தானே இருக்கு. இப்படி தான் ஒரு புருஷனுக்கு சுகம் இல்லை, புருஷனுக்கு சுகம் இல்லை, அந்த புருஷனை கூட்டிகிட்டு பொண்டாட்டிக்காரி ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிறான். ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போய் அவளுக்கு செக்கப்லாம் டாக்டர் பண்ணுதாரு. பண்ணினதுக்கப்புறம் சார் நீங்கள் ஒரு நிமிஷம் வெளியேறிங்க, உங்கள் பொண்டாட்டிகிட்ட கொஞ்சம் பேசணும்னா. சரின்னு சொல்லி புருஷங்காரன் வெளியே போயிட்டார். உடனே பொண்டாட்டிக்காரிட்ட டாக்டர் சொல்கிறாரு, ஏம்மா இந்த பாரு உன் புருஷன் வெளியிலேயே போயிட்டு வந்தால் அவன்கிட்ட அனுசரணையாக பேசு, முதல்ல நல்ல சாப்பாடு போடு, நல்ல அனுசரணையாயிரு, உறவுகளை மதி, இவ்வளவு செஞ்சிட்டேன்னா ஒரு வருஷத்தில் உன் புருஷனை சுகப்படுத்திடலான்னா. அப்படியா டாக்டர் சரி அப்படின்ட்டு வெளியே போனான். வெளியே போன பொண்டாட்டிக்கிட்ட புருஷங்காரன் கேட்டான், ஏங்க டாக்டர் என்ன சொன்னார்னா, நீர் பிழைக்க மாட்டேன்னுட்டார். ஐயா நம்மளுக்கு எவ்வளவோ கோடிக்கணக்கில் நம்மளுக்கு சொத்து இருக்குயா, ஆனால் 2 பிள்ளை இருந்தால் போதியா? அந்த பிள்ளையை விட சொத்து எதுவுமே கிடையாதுயா. அதனால தான் நான் சொல்கிறேன், முத்துக்கு முத்தாக ஜொலிப்பது பெற்றோர் பிள்ளை பாசம். ஐயா எனக்கு திருமணமாகி எனக்கு ஒரு பையன், என் வாழ்க்கை நல்லா சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கு. சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கும்போது நான் வந்து 2வது கர்ப்பம் ஆகிறேன். அந்த கர்ப்பம் வந்து கடவுளே எனக்கு இந்த கர்ப்பம் வந்து எனக்கு பொம்பளை பிள்ளையாக இருக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டு சாமியை நான் வேண்டி இது பண்ணிக்கிறேன். நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு பெண் குழந்தை பிறந்தது, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என் குழந்தைக்கு 6 மாதம் ஆச்சு, என் பிள்ளை கழுத்து நிற்கலை, குப்புற விழுகலை, இன்னும் நம்ம பிள்ளை இப்படி இருக்குதே, 6 மாதம் ஆச்சு சொல்லி நான் உடனே என் குழந்தைய டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டேன். டாக்டர் சொன்னாங்க, எம்மா இதுக்கு ஒரு MRI ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்கம்மா, அப்போ நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு MRI ஸ்கேன் எடுக்கிறதுக்கு என் கையில் காசு இல்லை. அந்த நேரம் என்னை கணவர்கிட்ட சொன்னேன், எங்கள் யார்ட்டையாவது அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏமா நான் கேட்டு பார்த்தேன், ஒருத்தட்டு எனக்கு கிடைக்கல, என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க. எங்க நம்மளுக்கு பிள்ளையை விட நம்மளுக்கு எதுவுமே பெருசு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கழுத்தில் போட்டிருந்த செயினை உடனே கொண்டு போய் நான் அந்த செயினை வச்சு என் பிள்ளைக்கு நான் MRI ஸ்கேன் எடுத்தேயா, டாக்டர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். டாக்டர் அந்த MRI ஸ்கேனை பார்த்தாங்க. பார்த்துட்டு அம்மா அந்த குழந்தைக்கு லேசாக மூளை வளர்ச்சி குறையா இருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஐயா நான் போய் உயிரே போயிருச்சு ஐயா. இந்த மாதிரி குழந்தை வந்து எல்லாருக்கும் பிறக்காது, ஒரு சில தாய்க்கு தான் பிறக்கும், நீ இந்த குழந்தைய கடவுள் கொடுத்த பிள்ளையா நினைச்சு வளர்த்துட்டு வாமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் டாக்டர்கிட்ட அழுகிறேன், ஐயா இதுக்கு வேற மருந்தே இல்லையா, என் பிள்ளைக்கு குணமாக்க முடியாதான் நான் டாக்டர்கிட்ட கேட்டு அழுகிறேன். அப்போ டாக்டர் சொன்னாங்க, இதுக்கு இன்னொரு வழி இருக்கு, நீ பிசியோதெரப்பி கொடுத்த அப்படின்னா உன் பொண்ணு ஓரளவுக்கு பரவலாம வருவா அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. அப்போ டாக்டர்கிட்ட போனேன், பிசியோ டாக்டர்கிட்ட. டாக்டர் வந்து, எம்மா நீ வந்து 1 நாளோ 1 வாரமோ 10 நாளோ கொடுத்தாலும் உன் பொண்ணுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வராது, நீங்கள் வந்து டெய்லி தூக்கிட்டு வரணும், பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என் பொண்ணுக்கு நான் அதுலேருந்து டெய்லி நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தேன். என் பொண்ணுக்கு ஒவ்வொரு மாதமும் ட்ரீட்மெண்ட் செலவுக்கு மாதம் 10,000 ரூபா செலவாக ஐயா.
நான் அந்த 10,000 ஒவ்வொருத்திட்டையும் போய் என் பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என் பிள்ளைக்கு மடி பிச்சா போடுங்கன்னு சொல்லி நான் கேட்பையா. ஒண்ணுமே சொல்ல முடியல, நான் அவளை தூக்கி மடியில வச்சுக்கிட்டு ஏண்டா அழுகிறேன் ஏண்டா அழுகிறேன்னு கேக்குறேன். அவ என்ன பார்த்து அழுகிறாயா? கால் வலி சரியாகவே இல்லை. நான் மறுபடியும் டாக்டர்கிட்ட கூட்டு போனேன். சார், என் பிள்ளைக்கு கால் ரொம்ப வலிக்குது சார், என்னன்னு தெரில சார்னு சொன்னேன். டாக்டர் அதை பார்த்தாங்க. பார்த்துட்டு, எம்மா நீங்கள் ஒரு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போங்கம்மா, போய் காமிங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் உடனே ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் பார்த்தாங்க, எம்மா இது தசை வந்து தசை இறுகி இருக்கு, அதனால தான் பிள்ளைக்கு ரொம்ப வலி இருக்குது, நீங்கள் இதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் அந்த வலி சரியாக போகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரியான ஆப்ரேஷன் பண்ணுறேன் நான் சொல்லிட்டேன். எவ்வளோ ஆகியான்னு கேட்டேன். 70,000 80,000 வரைக்கும் ஆகுமான்னு சொல்லி சொன்னாங்க. சார், நீங்கள் எனக்கு 80,000 ரெடி பண்ண சொன்னீங்க, என்னால் 80,000 ரெடி பண்ண முடியல, என்னால் 50,000 தான் ரெடி பண்ண முடிஞ்சு நான் சொன்னேன். அதுக்கு டாக்டர் சொன்னாங்க, பரவாயில்லம்மா நீ இருக்கிற காசை கட்டுமா, ஏன்னா குழந்தை வழியில் துடிக்கிறது எங்களாலேயே பார்க்க முடியலையம்மா, பெத்த தாய் ஒன்னால் எப்படிம்மா பார்க்க முடியும், பரவாயில்லம்மா கட்டுன்னு சொல்லிட்டாங்க. நான் கட்டிட்டேன். என் பிள்ளைக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது. ஆப்ரேஷன் பண்ணி மாவு கட்டு போட்டு விட்டாங்க ஐயா. மாவு கட்டு நெஞ்சிலிருந்து கீழே காலு பாதத்து வரைக்கும் போட்டு விட்டாங்க ஐயா. என் பிள்ளை அந்த கட்டில் 3 இருந்தாயா மாவு கட்டிலையே. ஒவ்வொரு நாளும் நான் அதை பார்த்து 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 நான் அப்படி அழுவையா. அப்போ என் பொண்ணு சொல்லுவா, அம்மா நீங்கள் அழாதீங்கம்மா, பாப்பா சீக்கிரம் நடந்துருவோம்மான்னு சொல்லுவாயா. என் பொண்ணுக்கு இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணணும் ஐயா. அம்மா உனி எப்படியாவது தூக்கி நிறுத்தி நடக்க வச்சிருவேண்டா, இன்னைக்கு இருந்தாலும் அம்மா உனி விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். எந்த பிள்ளை பேசாது மூளை வளர்ச்சி குறைவாக இருக்குன்னு சொன்னாங்களோ, இன்னைக்கு அந்த பிள்ளை ஐயா அம்மானு கூப்பிடுது, அண்ணான்னு கூப்பிடுது, அப்பான்னு கூப்பிடுது, 1, 2, 3 சொல்லுது, ஏபிசிடி படிக்குது. இன்னைக்கு ஃப்ரீகேஜி படிக்கிற பிள்ளை என்னென்னலாம் படிக்குதோ அது எல்லாமே என் பிள்ளை படிக்குதுயா. அதனால நான் எப்படியாவது என் பிள்ளைய தூக்கி நிறுத்துவேயா, நான் விடமாட்டேயா. சுபஸ்ரீ அந்த குழந்தைக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதை பற்றியெல்லாம் சொன்ன உடனே பாரிவேந்தர் அவர்கள் வந்து அவங்க எஸ்ஆர்எம் அவங்க ஹாஸ்பிட்டல் அந்த இது வழியாகவே என்னென்ன அந்த இது உண்டோ எல்லாமே ஆப்ரேஷனுக்கு உண்டாக எல்லா செலவும் பண்ணி நம்ம நல்லபடியாக பண்ணி கொடுத்துருவோம். அதனால் அவங்கள வந்து எதுவும் ஃபீல் பண்ணிக்க வேணான்னு சொல்லுங்கள். டைம் ஃபிக்ஸ் பண்ணி நாங்களே எங்கள் செலவுலையே கூப்பிட்டுக்கிறோம், எங்கள் செலவுலையே எல்லாமே பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அந்த காலேஜ் உங்கள் ஆப்ரேஷன் மேட்டரும் நல்லபடியாக நடக்குமா? நன்றி ஐயா. குழந்தைய வந்திருக்காங்களா? யார் கூப்பிட்டு வந்திருக்கா? சார், எங்கள் அம்மா வச்சுருக்காங்க சார். அம்மா வந்திருக்காங்களா? வர சொல்லுங்க, வர சொல்லுங்க.
அளிக்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி: வேந்த டிவி, எண் 35, நார்த் போல், கலைமகள் நகர், 3வது பிரதான சாலை, ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. தொடர்புக்கு 0444-222-5-5234.